Hello friends, welcome to our channel Arva Misa Kodra Parva. Na Prashant Tulasi. So inike indha video la edha pathi paaka porona yen ponnu Moksha ipo play school mudichita ipo play school mudichittu oru nalla school na theedit irundha ipo indha YouTube channel la na ekkane oru poll mari potrundha nareya per feedback kuduthirundinga schooling antana enna board select pannom adhaadu starting with state board matric international school solla nareya irukku but ennoda case la vandha enna ipo na yen ponna join panna porradhu LKG mattumda. So, அவளுக்கு வந்து எப்ப அந்த கிளாரிட்டி வருது அதாவது ஒரு பீரியட்ல வந்து நான் டாக்டர் ஆக போறேன் இல்ல ஒரு பீரியட்ல நான் இன்ஜினியர் ஆக போறேன் இல்ல நான் வந்து ஆஸ்ட்ரோனட் ஆக போறேன் அப்படிங்கற ஃபீல் எப்ப வருதோ அப்போ வந்து நான் அந்த போர்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்ன்ற ஒரு கிளாரிட்டில இருந்தேன் சோ ஃபைனலா வந்து என்னன்னா என் பொண்ண வந்து ஒரு ஸ்கூல்ல நான் சேர்த்துட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து என்ன போர்டு செலக்ட் பண்றது எனக்கு உண்மையிலேயே கன்ஃபியூஷன் இருந்தது LKG ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்குறது என்னோட சர்ச்ல வந்து உண்மையிலேயே நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னு சொல்லலாம் இப்போ LKG க்கு டொனேஷன் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் 1 lakh 1.5 lakh 70000 அந்த மாதிரி நிறைய போகுது அது அப் டு 5 lakhs வரைக்கும் போகுது சோ பேஸ்ட் ஆன் ஸ்கூல் ரெகக்னிஷன் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து டொனேஷன் கண்ணாபின்னு போகுது ஏ சைடுல மணி கன்ஸ்ட்ரெயின் உண்மையிலே இருக்கு சோ அதனால நான் ஒரு டிசிஷன் கிளியரா இருந்தேன் அதாவது ஒரு டொனேஷன் இல்லாத ஸ்கூல்ல தான் என் பொண்ணை நான் சேர்ப்பேன் அப்படின்ற விஷன் கண்டிப்பா என் சைடுல இருந்தது இப்போ நான் இருக்கிறது கொடம்பாக்கம் ஏரியா சோ அந்த சர்க்கிள்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு நிறைய பேர்கிட்ட ரிசர்ச் பண்ணி கடைசியில் ஒரு ரெண்டு ஸ்கூல் நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஸோ உங்கள் சைடில் நீங்கள் எனக்கு பண்ண வேண்டிய ஒரே சப்போர்ட் என்னென்னா நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க அந்த ஸ்கூலில் எங்கே டொனேஷன் இல்லைன்றது நீங்கள் செக் பண்ணிட்டு சொல்லுங்கள் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற பேரண்ட் எல்லாருக்கும் வந்து அந்த ஏரியாவில் அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து ஓ இந்த ஸ்கூலில் டொனேஷன் இல்லை அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இது வந்து என் சைட்லேருந்து ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு இந்த ரெக்குவயர்மெண்ட் இருந்தேன்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸை பார்த்து கூட அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம் இப்போ என்னோட கதைக்கு வருவோம் ஸோ ஸ்டார்டிங் வந்து என் பொண்ணு மோக்ஷாக்கு நான் ஸ்கூல் தேடும் போது நிறையா ஸ்கூல் லிஸ்ட்டில் இருந்தது ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் அண்ணாநகரில் என் வைஃப் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தா ஸோ அந்த ஸ்கூல் பேர் நான் சொல்லலை பட் அங்கே வந்து என்னென்னா டொனேஷன் வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் வைஃப் சொல்லியிருந்தா ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லை நான் டொனேஷன் இல்லாத ஸ்கூல் தான் கொடுப்பேன் எல்கேஜிக்கு எதுக்கு நான் அவ்வளோ கொடுக்கணும் இப்போ நான் எல்கேஜிக்கே கொடுக்க ஆரம்பித்தேன்னா அவன் வந்து சிக்ஸ்த்து செவன்த் வரும்போது கண்டிப்பாக என் கையை விட்டு நிறையா போயிட்டே இருக்கும் இப்போ டொனேஷன் அதிகமாக கேட்குறாங்கன்னா அதுக்கடுத்து ஸ்கூல் ஃபீஸு அடுத்து டே டு டே ஆக்டிவிட்டி எல்லாத்துக்கும் வந்து இவ்வளோ சார்ஜஸ் பேரண்ட்ஸை கேட்டுனே இருந்தாலும் என் கையில் காசு இருக்காது ஸோ அதனால் நான் வந்து கிளியராக இருந்தேன் சரி இருக்கிறதே பெஸ்ட்டு ஸ்கூலாக இருக்கணும் பட் டொனேஷன் வந்து இல்லாத ஸ்கூலாக நம்ம தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஸோ நான் வந்து அந்த அண்ணா நகரில் இருக்க பெரிய ஸ்கூலுக்கு நான் பண்ணலை பட் அந்த ஸ்கூலை பற்றி நான் செக் பண்ணும்போது என்னென்னா அவங்க வந்து சிபிஎஸ்சி மெட்ரிக்னு ரெண்டு வச்சுருக்காங்க அதில் வந்து என்னென்னா சிபிஎஸ்சி தான் வந்து உண்மையிலே சீட் கிடைக்கிறது கஷ்டம் அந்த சீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட டொனேஷன் இவ்வளோ போகுது மெட்ரிக் வந்து பார்த்தோன்னா கம்பேர்ட் டு சிபிஎஸ்சி டொனேஷன் வந்து கம்மி இது டொனேஷன் இருக்குதுன்றதுனாலே நான் அந்த ஸ்கூலில் வந்து ரூல் அவுட் பண்ணிட்டேன் ஏலிஸ்ட்லேருந்து இப்போ இது இல்லாமல் உன்னோட ஸ்கூல் வந்து ஓஎம்ஆரில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அங்கே தான் வந்து நிறையா என்னோடய கொலீக்ஸ் எல்லோரும் அங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க அங்கே இருக்க டொனேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் வந்து ரொம்ப ஹைஃபை ஸோ அதில் ஒரே ஒரு ஃபீட்பேக் எனக்கு கிடைச்சது வந்து என்னென்னா எல்கேஜி அட்மிஷனுக்கு வந்து குழந்தை வயிற்றில் இருக்கும் போதே நம்ம வந்து அட்மிஷன் புக் பண்ணிக்கணும் அப்போனா தான் உங்கள் பசங்களுக்கு அங்கே அட்மிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் கூட ஏதோ சும்மா காமெடிக்கு சொல்கிறாங்கன்னு நினச்சேன் கஷ்டில் பார்த்தா உண்மை அதுதான்றது எனக்கு தெரிய வந்துச்சு ஸோ நான் என்ன பண்ணேன் சரி அங்கே போய் சீட் இருக்கா நம்மளும் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போலேருந்து அடுத்த 3 வருஷத்துக்கு தான் ஸ்லாட் வந்து ஓப்பனிங் இருக்குது அதாவது எப்படின்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ சத்யம் சினிமாஸ் அந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா ஒரு பெரிய தியேட்டரில் சீட்டு நீங்கள் புக் பண்ண பார்க்குறீங்க அப்போ 100 சீட்டில் வந்து வெறும் ஒரு 5 சீட் தான் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க உடனே எப்படியும் அந்த 5 சீட்டில் நம்ம பிளாக் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தை தூண்டிட்டு போய் அங்கே போய் புக் பண்ணிட்டு எப்பா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ண ட்ரை பண்ணுவீங்க ஸோ அதே தான் இங்கே நடக்குதுன்னு நான் சொல்லுவேன் ஸோ இந்த வருஷம் அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளாக்டுன்ற ப்ரொவிஷன் இருக்குது அவங்க கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறது வந்து என்னென்னா அடுத்த 3வது வருஷத்துக்கு தான் இருக்குது ஸோ அந்த பீரியட் எப்படி அமையனா இப்போ யார் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் அந்த அட்மிஷன் புக் பண்ண முடியும் இது வந்து என்னென்னா எனக்கு உண்மையிலே வந்து இந்த தியேட்டரையும் ஸ்கூலையும் கோரிலேட் பண்ணுற மாதிரி இருந்தது இந்த ஸ்கூல் என் லிஸ்ட்டில் இல்லாததுனால இதை நான் வந்து இக்னோர் பண்ணிட்டேன் இப்போது என்னோடய ஸ்கூல் வந்து நான் மவுண்ட் ரோடில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த ஸ்கூலில் தான் வந்து நான் மோக்ஷா சேர்க்கறதா வந்து டிசைட் பண்ணிட்டேன் தே ஹேவ் அ செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் அங்கே வந்து டொனேஷன் இல்லைன்றது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது சரி ஓகே நம்ம அதை ட்ரை பண்ணுவோம் எப்படியா சீட் வாங்கி தீரணும்னு சொல்லிட்டு அதுக்கு எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் சொல்லி வச்சுருந்தேன் அதுக்கும் வந்து என்னென்னா அவங்க வந்து வெப்சைட்லேயும் வச்சுருக்காங்க வெப்சைட்டில் வந்து எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுதுன்னு மென்ஷன் பண்ணுவாங்க ஒரு குறிப்பிட்ட டேட்டு தான் கொடுப்பாங்க அந்த டேட்டில் நீங்கள் கரெக்டாக போய் அப்ளிகேஷன் வாங்கிட்டு வரணும் நீங்கள் அந்த சின்னதை யோசிச்சிங்கன்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் உள்ளது தான் அப்ளிகேஷன் ஓப்பனாக இருக்குது இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கு அட்மிஷன்
அந்த ஒரு நாள் மட்டும்தான் ஓப்பன் ஆயிருக்கும். அந்த ஒரு நாள் நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்காது. ஏன்னா நிறைய ஸ்கூல்ஸ்க்கு வந்து ஒரு செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் இருக்கு. ஸோ நீங்க டொனேஷன் இல்லாம பக்காவான ஒரு ஸ்கூல் கிடைக்கணும்னா நீங்க வந்து ரொம்ப ரெடியா இருக்கணும்ன்றத நான் சொல்லுவேன். ஸ்கூலோட ஏஜ் லிமிட், அதாவது உங்க பாப்பா என்ன ஏஜ் லிமிட்ல இருந்தா என்ரோல் ஆவான்றது நான் ஏற்கனவே ஒரு ரீலும் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பீரியட் வந்து நான் உங்களுக்கு கீழே மென்ஷன் பண்றேன். ஸோ இந்த ஸ்பேன்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க வந்து அதுக்கு எலிஜிபிளா இருப்பீங்க. இப்போ இந்த ஃபைனான்ஷியல் இயர் விட்டிங்கன்னா அடுத்த ஃபைனான்ஷியல் இயருக்கு என்ன ரேஞ்சில் இருக்குன்றதும் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்கூல் ரேஞ்ச், அந்த ஏஜ் லிமிட் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்கூலில் வந்து என்னென்னா கரெக்டாக அந்த எந்த ஒரு நாள் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறான்றது என் ஃப்ரெண்டோட பொண்ணு அங்கே டுவெல்த்து படிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்க எல்கேஜி அட்மிஷன் ஓப்பன் ஆயிருக்கு, நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. நான் வந்து என்னோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் புஷ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஸ்கூலில் போயிட்டு அனுப்பி அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி வந்துட்டேன். அந்த அப்ளிகேஷன் வந்து என்னென்னா சில இது ஆன்லைன் ஃபில் பண்ணணும், சில இது வந்து நம்ம நேரில் போய் கொடுக்கணும். எல்லாத்துக்கும் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கணும். அந்த மொமெண்ட்டில் நீங்கள் இல்லைன்னா அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு கிடையாது. ஸோ இது மட்டும் நீங்கள் பக்காவாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஸ்கூலில் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். அந்த ஸ்கூலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க, அங்கே டொனேஷன் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இதுக்கடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வரும். ஸோ இந்தமாதிரி ஒரு ஸ்கூலில், டொனேஷன் இல்லாத ஸ்கூலில் நீங்கள் சேர்க்கணுன்னா அங்கே கேட்குறது வந்து என்னென்னா இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். நிறையா பேரண்ட்ஸ் வந்து இப்போ என் ஃபேமிலி உட்பட என் ஒய்ஃப் வந்து சொல்லியிருந்தா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எதுக்கு, நான் என் குழந்தைய வந்து கம்யூனிட்டி இல்லாமல் தான் நான் வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தா. பட் கம்யூனிட்டி இல்லாமல் வளர்க்குறதா இருந்தால் கூட அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். இப்போது இந்த மாதிரி ஒரு டொனேஷன் இல்லாத ஸ்கூல் போனோன்னா அங்கே உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கணும்னா நீங்கள் வந்து அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பக்காவாக வச்சிருக்கணும். அங்கெல்லாம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒரு மஸ்ட் டாக்குமெண்ட். ஸோ நீங்கள் அவங்க கேட்குற ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கும் போதே கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு அப்ளை பண்ணால் அந்த வர டைம் பீரியடும் பக்காவாக ஆப்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் முன்னாடியே நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் எல்லாமே வந்து நீங்கள் ஈஸியாக த்ரூ பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக வந்து நான் எல்லாமே பக்காவாக அந்த சொன்ன நாள் அங்கே தேதியில் போய் நின்று க்யூவில் நின்று அட்மிஷன் வாங்கிட்டு கடைசியில் என் பாப்பா மோக்ஷாவே வந்து அதில் என்ரோல் பண்ணிட்டேன். ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணோம் அதோட ப்ராசஸ் எல்லாத்துக்கும் நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை போய் பாருங்கள். அதில் டவுட்ஸ் எதாவது இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப நாளாக பண்ணோன்னு இருந்தேன், ஃபைனலாக இப்போ தான் டைம் கிடச்சிது. ஸோ இந்த வீடியோ வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். இப்போ என் பொண்ணு கண்டிப்பாக எல்கேஜிலேருந்து டுவெல்த் வரைக்கும் இந்த ஸ்கூலில் தான் படிக்க போறா. எனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சேவிங்ஸ் இருக்கும்ன்றது நான் நம்புறேன். இந்த ஸ்கூலில் வந்து நல்ல பாப்புலரான ஸ்கூல் தான். என் நான் சொன்ன ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஏரியாவில் எந்த ஸ்கூலில் டொனேஷன் இல்லாமல் இருக்கோ அதை செக் பண்ணிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. இது கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸாக இருக்கும். ஸோ இந்த சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் பிரசாந்த் துளசி, நீங்கள் பார்த்துருக்க சேனல் அருவா மீசா கூட பருவ. ஸோ சி யூ வியூவர்ஸ், பை பை.